பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஃப்ரிட்ஜ் டு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜ் டு பண்றீங்க? க்ளீன் பண்றீங்களா? ஆமா. சரி க்ளீன் பண்ணுங்க, க்ளீன் பண்ணுங்க. நல்லா வாரல வந்துருங்க. இப்பயா வேலை செய், நல்ல உடம்புக்கு நல்ல இறங்கும். சரி. நம்ம ஃபேமிலி தான், நம்ம ஃபேமிலி தான் கோச்சிக்க மாட்டாங்க அவங்கள. ஆமா. சோ உள்ள எப்படி க்ளீன் பண்ணா பார்க்கணும். டெஸ்ட் பண்ணு, நீ எப்படி க்ளீன் பண்ணிருக்கேன்னு. க்ளோஸ் பண்ண போறியா? வரவா. வாவ், சூப்பரா க்ளீன் பண்ணிருக்க. உள்ள இருக்க ஒண்ணுமே காணுமே. பொருள்லாம் இங்கெல்லாம் இறக்கிட்டேன். இறக்கிட்டு நீ உள்ள போய் போறியா? இங்க வரும் பால் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா உள்ள இருந்து வெளியிட கூடாது, கெட்டு போயிடலாம். சரி ஓகே, நீ ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லு. ஓகேவா? சரி பாய் பாய். சரி எல்லாருக்கும் பாய் பாய் பாய். டிஸ்டர்ப் பண்றா போய் தூள டிஸ்டர்ப் பண்ற சொல்லிட்டல என்ன? ஆ சரி, இதெல்லாம் ஓகே. இங்கெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இங்க ஏதோ கடக்குது. என்னது அது? பூச்சியா? அப்படின்னு ஒண்ணும் இல்லையே. இவ்வளவு பெருசா வண்டு? நீ ஒன்னதான் கேக்குற. நீ தான் ஆமா கோட்டை உடஞ்சிரும் மக்கம். கோவக்கா, கோவக்கா எப்படி வச்சிருக்கா பாத்தீங்களா? பாருங்க, அத ஜூம்ல காட்டுற உங்களுக்கு வேணா. ரொம்ப பாவம் சுருங்கிச்சு. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம ஃப்ரிட்ஜுக்கு போலாம். ஹலோ காய்ஸ், நான் எங்கேருந்து பேசுவேன்? நான் ஊட்டிக்கு போயிருக்கேன். ஊட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு. ஊட்டியில் காஷ்மீரில் என்னோட ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து பேசுகிறேன் நான். அப்போ என்ன நினைப்பீங்க? ஃப்ரிட்ஜ் டூர் தான் போட போகிறேன். வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகலாம். இங்கே ஃபுல்லாக பிஸ்கெட்ஸ் இருக்கு. எப்போ ஓகே இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்து எண்ட் கார்டு போட்டுக்கலாம். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறோம் ஃப்ரிட்ஜ் டூர். எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஃப்ரிட்ஜுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா திடீர்னு ஃப்ரிட்ஜ் டூர் போகிறாலே பார்த்தீங்க. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஃப்ரிட்ஜ் டூர் போகணும்னு. அதான் சிவாங்கி போட்டிருந்தாங்க. அவங்க போட்டனே 4 மில்லியன் 5 மில்லியன் வந்துச்சு. சரி நம்மளும் போட்டு பார்க்கலாம். அடுத்தலாம் காலையில் பார்க்கலாம் எவ்வளோ மில்லியன் வந்து பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், நான் எங்கேருந்து பேசுகிறேன்? நான் ஊட்டிக்கு போயிருக்கேன். ஊட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு. ஊட்டியில் காஷ்மீரில் என்னோடய ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து பேசுகிறேன் நான். அப்போ என்ன நினைப்பீங்க? ஃப்ரிட்ஜ் டூர் தான் போட போகிறேன். வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகலாமா? நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிற சொல்லிட்டு நம்ம எங்களோட ஃப்ரிட்ஜ் இதுதான் சிம்பிள். எங்களோடது கோத்ரேஜோடது டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ஸோ உள்ள நாங்கள் என்ன வச்சுருக்கோம் உங்களுக்கு காட்டுறோம். இது வாங்கி ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் பிடிச்ச கலரில் ஃப்ரிட்ஜுக்கு எங்களுக்கு கிடச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உள்ளே நாங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே போகலாம். இல்லை இல்லை, கீழேருந்து மேலே போகலாம். வைத்தியம். ஸோ எங்களோட ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்துருங்க நீங்கள். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒன்று உங்களுக்கு. ஓகே, மேலே இருந்தாருமே. ஸோ இங்கே வந்து பால் ட்ரே இருக்கும். எல்லாருக்கும் மேக்ஸிமம் எல்லா வீட்டில் அப்படி தான் இருக்கும் பால் ட்ரே. ஸோ அங்கே பால் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஸ்வீட் இருக்குது. எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்க, அவங்க ஸ்வீட் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் ஸ்வீட் தருது முக்கியம். இங்கே பார்த்தீங்களா, பால் ஸ்வீட் நான் எடுத்து வெளில போனா நாங்க வந்து அப்படியே சிப்ஸ் பேக்கெட் வாங்கி வந்துடுவோம். புதுசா ஒரு பிளேவர்ல இருந்துச்சு, அதை நான் வாங்கிட்டு வந்த பிளேவர்ல. ஓகே, அப்படியே சாப்பிட்லாம் அப்பப்போ நம்ம டைம் கிடைக்கும் போது. இப்போ வந்து செகண்ட் ரேக் பார்க்கலாம். அப்பப்போ நான் ஆஃப் பண்ணி என்ன சொல்லி வீடியோ கட் பண்ணி போடுவேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் மேக்ஸிமம் சவுண்ட் வரும் எல்லா வீட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கிரேப்ஸ் இருக்குது. உடம்புக்கு ஹெல்த்தி கிரேப்ஸ் தான் நம்ம வந்து அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருக்கணும். எனர்ஜியாக இருக்கு நம்மளுக்கு. கேமராவான் உங்களுக்கு வேணுமா?
ஓகே, கிரேப் செக்ஷன் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, இங்கே நாங்கள் ஊட்டிக்கு போயிருந்தோம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து நாங்கள் வந்து ஊட்டி ஆப்பிள் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, ஊட்டி ஆப்பிள். ஸோ இது ரேட் ஒன்று ஒன்று தெரியுமா, 500 ரூபா. நம்பிட்டீங்க அனுப்பிங்க, நம்புங்க. நான் ஊட்டிக்கு போயிட்டு வந்தேன் போன வாரம் தான். கேமராமேன் சொல்லு, நான் போயிருந்தேன் ஊட்டிக்கு. அங்கேயே நான் தான் கேமராமேன். ஆமாம், அங்கேயே அவள் தான் கேமராமேன். ஸோ நெக்ஸ்ட் அங்கே என்ன பார்க்கலாம், காட்டலாமா? இது வேணாமா காட்டலாமா? என்ன இது வந்து போன நேற்றுக்கு வந்து மாவு பசங்க சப்பாத்தி மாவு. ஸோ அது உள்ளே இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இது என்னது? இஞ்சி. திஸ் இஸ் கால்ட் ஜிஞ்சர். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அண்ணன், தெரியுதா? சரி, என்ன நாருது? இது ஏதோ எலுமிச்சக்காய் ஊறு நினைக்கிறேன். என்ன இருக்குன்னா, இந்த வந்து கொஞ்சம் திங்ஸா இருக்கு. இது என்ன இருக்கும்? கேரட். ஸோ பாத்தீங்கன்னா கேரட் இருக்குன்னு. வாங்க, எங்க போனீங்க? கேரட் அங்க நான் வந்து கடைக்கு போனேன். இல்ல, எந்த ஊர் கேரட் தெரியல. சொல்லுங்க சொல்லு. எந்த ஊரும் கேரட் இல்ல. உனக்கு தெரியலன்னு சொல்லு. அப்போ உனக்கும் தெரியல. கொத்தமல்லி நமக்கு இதுல வந்து மாதுளம் பழம் பொமக்ரனைட் இருக்கு, அப்புறம் வந்து கிரீன் டீ இருக்கு. இதெல்லாம் குடிக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆமா, நான் குடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, நான் 2 மாசம் ஆச்சு. இவ்வளோ தான் குடிச்சிருக்கேன். மிச்சம் இவ்வளோ இருக்கு. என்னது, எல்லோ பழம் தான் இருக்கும். இது வந்து ஊர்கள் நினைக்கிறேன். அது ஊர்கள் நானும் தவறி வச்சிருக்கேன். வச்சிடலாம். இங்கே நெக்ஸ்ட் இங்கே கீழே என்ன இருக்குன்னா, கீழே வரீங்களா? தெரியுதா உங்களுக்கு? நான் கீழே உட்காந்துட்டேன். இங்கே வந்து பூ இருக்கு, ரோஜா பூ இருக்கு, சாமி போடுவாங்க அந்த பூலாம் இருக்குது. இப்போ சாமி பூ அதெல்லாம் இருக்கும் இருக்குள்ள. இதுக்கு நம்ம செக்ஷன் இல்லை. இதில் இந்த ரவா அப்புறம் மொச்சி அதெல்லாம் இருக்கும் இருக்குள்ள. நம்மளுக்கு தேவையில்லாத நம்மளுக்குலாம் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம கீழே இருக்கிறது பார்க்கலாம். இதில் வந்து இங்கே வந்து பம்கீன் இருக்குது, அப்புறம் வந்து பிரிஞ்சால், பெரிய பிரிஞ்சால் இது. அதுக்கப்புறம் கேப்சிகம் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த சீசனில் மாங்காய் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. வெயில் சீசனில் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ மாங்காய் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பொடலங்காய் இருக்குது. அப்புறம் சவுண்டு போடுது ஃப்ரிட்ஜ்லேருந்து. இதுவும் கொத்தமல்லி, அப்புறம் இதுவும் முள்ளங்கி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இஞ்சி இருக்குது. அவ்வளோதான் இந்த கீழே இருக்க ரேக்கில், அவ்வளோதான். அப்புறம் இங்கே கோவக்காய் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் நான் உங்களுக்கு சைட் டோர்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து சைட் டோர் பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக பிஸ்கெட்ஸ் இருக்குது. எனக்கு மேரிகோல்டு பிஸ்கெட் தான் பிடிக்கும். ஸோ அது எங்கள் அப்பா வந்து மேரிகோல்டு தான் வாங்கி வைப்பார். இது கீழே பார்த்தீங்களா, வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஓரியோ பிஸ்கெட் இருக்குது, ஒரு ஓரியோ பிஸ்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மில்கி பிஸ்கெட் இருக்குது, எனக்கு பிடிக்காது. ஸோ இது அவள் தான். இந்த ரேக்கில் வந்து ஃபுல்லாக பிஸ்கெட் தான் இருக்கும். சீப்பெல்லாம் இருக்கா சம்டூ? ஏடு நீ ஒன்று வாங்க. ஸோ அவட அவ சொன்னதுக்காக நம்ம சாப்பிடலாம். கண்ணு மேலே எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் இந்த அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ரேக்கில் என்ன இருக்குன்னா, சைட் டோரில் வந்து இங்கே வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது, கேக் அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் மொச்சம் இருக்குது, கொஞ்சம் யூஸ் பண்ண மொச்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குது பாக்கெட்டில். அதுக்கப்புறம் ஏலக்காய் தானே இது, ஏலக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் கிராம்பு இது கொஞ்சம் இருக்குது. இதில் சும்மா அந்த குங்குமப்பூ டப்பாவில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதில் போட்டு வச்சிட்டேன். இதுலேயும் அந்த இது என்ன தெரியுது, கிராம்பு. கிராம்பு இதில் இருக்குது, அவ்வளோதான். இங்கே ஃபுல்லாக சில்லி சாஸ் தான் இருக்கும். சில்லி சாஸு, ஈனோ, டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஈனோ. இப்போ வயிறு ஏதாவது சரியில்லைனா நம்ம குடிக்கிறதுக்கு தான் ஈனோ வச்சுருக்கேன்னா. எல்லோரும் அதுக்கு தான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பட்டர், இதில் கொஞ்சம் தான் இருக்குது. இதில் என்ன மாதிரி இருக்குது பார்த்தே, டாலு பஃபூன். ஏய் பஃபூன் சைடில் பாருங்கள். சைடு நீங்கள் கேட்பீங்க, ஃப்ரிட்ஜு டோருக்கு இவ்வளோ மேக்கப் தேவையான்னு கேட்பீங்க. நான் பண்ணல, இந்த கேமராமேன் தான் பண்ணான். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது பாரு. இங்கே வந்து முட்டை வைக்கிற இடத்துல நாங்கள் வந்து தக்காளி வச்சுருக்கோம். நாங்கள் எவ்வளோ பெரிய அறிவு ஜீவி, இன்டெலிஜென்ட் பார்த்தீங்களா. தக்காளி தின்ன, தக்காளி இப்போலாம் நாவாக தின்ன முடியாது. ஓகே, சத்தம் போடுது, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
இப்போ வந்து தேர்ட் ரேக்கில் என்ன இருக்குன்னா பட்டர் இருக்குது. ஸோ ப்ரெட்டுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சூப், நார்த் டொமேட்டோ சூப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பன்னீர், மை ஃபேவரட் பன்னீர் இருக்குது. இந்த அவ்வளோதான் இந்த போர்ஷனில் வந்து அவ்வளோதான் மூணு ஐட்டம் தான் வச்சுருக்கேன். வச்சுருப்பேன்னு கேட்பீங்க, நான் தான் எல்லாத்தையெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன் ஃப்ரிட்ஜ் டூருக்காக. இவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி ஓகே. இப்போ இந்த பொசிஷனில் என்ன இருக்குன்னா கொக்கோ பவுடர் இருக்குது. ஓடாது நில்லு. கொக்கோ பவுடர் இருக்குது. இந்த ஜூஸ்க்கு, கேக்குக்கு, அப்புறம் மஃபின் கூட பண்ணலாம். நேற்றுக்கு மஃபின் பண்ணேன், சூப்பராக ட்ரை பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு, நல்லா காலி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஏர்ஷி சிரப் இருக்குது, சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ஃபஸ்ட் டைம் வாங்கினேன், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஹனி 20% எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சோலே மசாலா, சோலே மசாலா அந்த அந்த சோலா பொடி அது மசாலாக்கெல்லாம் பண்ணலாம். நார்மல் சன்னா கூட செம்மையாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் வினிகர் இருக்குது. வினிகர் உனக்கு கீழே வந்துச்சு, தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் மைனீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கெட்சப், கெட்சப் இருக்குது. அவ்வளோதான் இதுக்குள்ள இந்த போர்ஷன் அவ்வளோதான். கீழேருந்து பொறுக்கி எடுக்கிறேன், கீழே பொறுக்கி எடுக்கல, நான் கீழே விழுந்துருச்சு. அது வந்து பீஸா சாஸ், அவ்வளோதான். இதுக்குள்ளேருந்து முடிஞ்சிருச்சு, இவ்வளோதான் இங்கே இருக்கு. கொட்டிருச்சு. அதுவும் இது ரொம்ப மோசம். இந்த ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கை ஃபுல்லா, அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா கொட்டி இருந்துச்சு. அப்புறம் வந்து பாதாம் எசன்ஸ் இருக்கு இதுல. அதுக்கப்புறம் சாக்லேட் எசன்ஸு, ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்டில் இருக்கும். அந்த என்னது ஜாம், ஆச்சியோட ஜாம் இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது, கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் இருக்குது, அப்புறம் வந்து பேன்கேக் மிக்ஸ், பேன்கேக் மிக்ஸ் எனக்கு வாயில் வரலாது, மைதா மாவு இருக்குது, அதுக்கப்புறம் குமரன் மைதா மாவு, குமரன் மை ஃபேன், ஷாகி காரம் மசாலா இருக்குது. ஆமாம் நான் சாரி சாரி நான் அவங்களோட ஃபேனு. அதுக்கப்புறம் ட்ரை ஈஸ்ட் பவுடர் இருக்குது. அப்புறம் நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு, பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான். இந்த இவ்வளோ சைடு ஃபுல்லாக ஓவர் இந்த சைடு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். எங்களோட ஃப்ரிட்ஜ் நாங்கள் டூர் பண்ணது எல்லாருக்கும் மோஸ்டாக பிடிச்சது மேலே தான், ஃப்ரீசர் தான் பிடிக்கும். வாங்க இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இங்கேருந்து அவங்களா சாக்லேட் பார்த்தீங்களா, எல்லார் வீட்டில் பெருசு பெருசாக வச்சுப்பீங்க சாக்லேட்டு. நாங்கள் மட்டும் நாங்கள் தான் சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்கா, அதனால சின்ன சின்ன சாக்லேட்ஸ் வச்சுருப்போம். சி டைரி மில்க் பார்த்தீங்களா, தலையில் பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா டைரி மில்க்கு. ஓகே மில்கி பார்லாம் இருக்குது. இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட் இங்கே வந்து சோயா சாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கார்லிக் பவுட்ரு, அப்புறம் பீஸா சீசனிங் இருக்குது, அப்புறம் இது வந்து ஆர்கினோ பீஸாவோட தான் எல்லாருக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னா யோகட் பார்த்தீங்களா, கிரிக் யோகட் சூப்பராக இருக்கும் இது. எனக்கு வந்து இது வெனிலா ஃப்ளேவர் இது. அப்படி நான் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணிருக்கேன், செம்மையாக இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா, தின்றதுல தான் நம்ம வேலை. என்ன நீங்க நினைப்பீங்க என்னடா இது ஃப்ரிட்ஜ் டூருக்காக இதெல்லாம் ஓப்பன் வாங்கி வச்சிருக்குன்னு நினைப்பீங்க, அப்படிலாம் இல்லை. எப்பவுமே வீட்டில் இருக்கும் இதெல்லாம். சரி அப்படி காமெடி வாங்க, அதுக்குள்ளே நம்ம வேற எதை பார்ப்போம். இதுவும் இன்னும் மாதிரி அது வந்து மேங்கோ ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர் எல்லன்னு காத்து. ஓ மை காட், இது என்ன ஆயிடுச்சு பாரு, ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு இதுக்குள்ள. ஓ மை காட், ஐஸ் கட்டி ஆயிடுச்சு இதுக்குள்ள பாருங்க. அது கீழே வை, கீழ் டோர்ல வை. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இது பார்க்க இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
சாக்லேட்டை திருடி திம்போம். இப்போ நான் அதில் சைட்டில் கொஞ்சோண்டு ஓப்பன் பண்ணிடுறேன், பெருசாக ஓப்பன் பண்ணல. ஸ்பூன் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆசம், செம்மையாக இருக்குது மேங்கோ ஃப்ளேவரு. ஓகே, நம்ம இதை அப்புறம் சாப்பிடலாம். இதுக்குள்ள வச்சுலாம் நல்லா இருக்கும். என்ன இருக்குன்னா பட்டாணி இருக்கு, ஃப்ரோசன் பட்டாணி இருக்கு. அதுக்கப்புறம் ஜாதிகா, இது அந்த ஸ்வீட்ஸுக்கெல்லாம் வந்து திருவி போடுவாங்க இது லைட்டா அப்படியே. இது வந்து கசகசா, இது கூட இருக்கு. கசகசன்னு இருக்குல்ல, அந்த வெயில கசகசன்னு அதுவும் ஃப்ரிட்ஜில் உட்காந்துருக்கா. கசகசா பேர்ல அதெல்லாம் ஒரே வியத்து கூட்டது போல, அதான் ஃப்ரிட்ஜில் உட்காந்துருக்குல்ல. கண்ணத்தில் பார்த்தீங்கன்னா நீ பண்ணிட்டு என்ன வந்து பனி போட பஃபுன் பஃபுன் சந்து இப்படிலாம் பண்ண சந்து பஃபுன் ஹமுல் சீஸ், ஹமுல் சீஸ். இது ஸ்லைஸ் சீஸ், இது கியூப் சீஸ். ஓகே, விளம்பரம் பண்ணுறா. ஆமாம், அட்வர்டைஸ் பண்ணுறா அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு. இதுவா, இது வந்து இது வந்து மிளகு, மிளகு வந்து சீசன் வச்சுருக்காங்க. அது வச்சுன்னு தெரியாது எனக்கு அதெல்லாம். அப்புறம் வந்து மைதா மாவு, அவ்வளோதான் இங்கே இந்த இதில். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வெயில் காலத்துக்கு இந்த ஜூஸ் குடிக்கும்போது அப்படியே சுகமாக இருக்கும் பார்த்தீங்களா. குடிக்கலாமா இதுவும்? ஏய், இப்படி அசிங்கப்படுத்தாது என்ன. நான் எல்லாத்துலேயும் டேஸ்ட் பண்ணி வைக்கிறேன். நீ தின்னதான் எல்லோரும் தின்னணுமா என்ன? இந்த பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஏய் ஆமாம், நான் ஷைனிங்காக இருப்பேன். கம்மல் பார்த்தீங்களா, நைஸா. வா வா வா, இங்கே வா. வெயில் காலத்து அப்படியே வெயில் போட்டு வந்து இப்படி பா, குடிக்கும் போது கையிட. மாடு கல்லு சந்து, இவ்வளோ பேச கூட சந்து, அடிச்சிடும் சந்து. மாடுக்கல், மாடு கல்லு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்குதுங்க. ஓகே, இப்படி வச்சிடலாம் இதை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாதாமா என்ன மில்க் ஷேக், காஜு பாதாம் மில்க் ஷேக். இது காஜு, இது இன்னொன்று வேற, அது டேஸ்ட் பண்ணி வேணாம் 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 குடிக்கிறது. ஸ்பூன் வச்சா ஷாக் அடிக்கும் தெரியுமா, வச்சா அடிக்காது. இதுக்குள்ளே நான் திறந்து பார்க்க முடியாதுனால இப்போதைக்கு. இதுக்குள்ளே கடலை மாவு, அப்புறம் அரிசி மாவு, அப்புறம் வந்து மைதா மாவு இருக்கும், அப்புறம் சேமியா பாக்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கும், இதுக்குள்ளே ரவா அதெல்லாம் இருக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். ஐஸ் கட்டி இருக்கு, நாலு ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். வரல, கட்டி ஆயிடுச்சு, கட்டி ஆயிடுச்சு, வரலண்ணா. வைக்கணும். ஓகே ஓகே, இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். நம்மளோட கண்ணி தண்ணி குடிக்குது மாடு. என்ன வேணா சொல்லிட்டு போ, எனக்கு சோறு தான் முக்கியம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.